வணக்கத்துடன் திரைச்சிப்பி நேயர்களே, நான் உங்கள் இன்பா. இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்பட்டார். பரமக்குடியில் நடந்த கலவரத்தை பற்றி இன்றைக்கும் நாம் அரசியல் பக்கங்களில் எங்கே புரட்டி பார்த்தாலும் அது வந்து ஒரு பெரிய பதிவாகவே இருக்குது. அதாவது ஒரு ஜாதி கலவரம் எவ்வளோ பெரிய உச்சத்தை எட்டிச்சு, அதனால் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, எவ்வளவு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கிராமங்கள் தீக்கி இறையாச்சு, எவ்வளவு பேர் கதறிட்டு ஓடினாங்க, இந்த சம்பவம்லாம் நமக்கு வந்து இன்றைக்குமே அது வரலாற்று பதிவுகளாக இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னால் இருந்தது முழுக்க முழுக்க அரசியல். ஆனால் அது எப்படியோ களம் மாறி ஒரு ஜாதி அரசியலாக அது வந்து உருவெடுத்துருச்சு. இமானுவேல் சேகரன் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னோன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாங்க முடியல. ஏன்னா அவங்களுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை இப்படி வெட்டி சாய்ச்சிட்டாங்களேன்னு அவங்களும் கையில் அறிவாள் வீச்சறிவாளோடு அவங்களும் அந்த களத்தில் போயிடுறாங்க. அதுபோல் தேவர் இனத்தில் வந்து தேவருக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்க இந்த மக்கள்னுட்டு ஒரு சிலர் கொம்பு சீவி விட்ட அந்த கதைகளை கேட்டுட்டு அங்கே உள்ள இளைஞர்களும் திரண்டு வந்து பெரிய தாக்குதல் நடைபெறுது. இந்த தாக்குதல் நடைபெறதுனால பெரிய இழப்புகள் நடக்குது. உடனே தமிழக அரசு அவசர அவசரமாக இதுக்கு உடனே ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்படி அவங்க தீர்வு காணணும்னு முடிவெடுக்க சமயம் அப்போ வந்து ரே அப்படிங்கிற ஒரு காவல்துறை ஆணையர் இருந்தார். அவருடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து பரமக்குடிக்கு சென்று பரமக்குடியில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட களங்களெல்லாம் அவங்க முடிவு பண்ணி மக்களை காப்பாற்றணும். இதுதான் அந்த ரேங்கிற அந்த காவல்துறை ஆணையருக்கு கொடுக்கப்பட்ட பணி. அவர் அதேமாரி அவர் டீமோட பரமக்குடிக்கு வராரு. பரமக்குடிக்கு வந்தால் அங்கே உள்ள களங்கள்லாம் பார்த்தா நிறைய போலீஸ் ஜீப் எரிக்கப்படுது, நிறைய இடங்களில் தாக்கப்படுது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களுக்குள்ளே, அதாவது தேவரின மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய கிராமங்களுக்குள்ளே யாருமே உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது. எனவே காவல்துறைக்கே பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த சூழலில் வந்து இந்த கலவரத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தாங்கன்னுட்டு 14 மேற்பேல வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த வழக்கு பதிவு செய்யப்படுது. அதேமாதிரி பார்க்குறவங்களெல்லாம் அடித்து எடுத்து காவல்துறை விரட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒரு 5 பேர் கீழத்தூவலுங்கிற ஒரு ஊரில் வந்து அவங்க வந்து ஒழிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து இந்த ரே அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த கீழத்தூவல் வந்து தேவர் இன மக்கள் வந்து பெருவாரியாக வாழக்கூடிய மக்கள். எனவே அந்த ஊருக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப குதிரை கொம்பான ஒரு விஷயம். அதனால் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னுட்டு இந்த 5 பேரும் அங்கே ஒழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே கதை. அதனால் இவர் ரே என்ன செய்கிறாரு, இந்த செய்தி கிடச்ச உடனே அவர் தன்னுடைய படைகளோடு அந்த போலீஸ் காவல் இவங்களோட எல்லாமே போய் அந்த 5 பேரையும் கைது பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அங்கே போகிறார். அப்படி போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து ரேவரை தாக்கப்படுறாரு. இதனால் நிலைமை கட்டுக்கு மீறி போன உடனே இவர் வந்து என்ன செஞ்சுறாருன்னா அந்த துப்பாக்கி சூடை அறிவிச்சிட்றாங்க. இதில் வந்து அந்த 5 பேரையுமே சுட்டு கொன்றது காவல்துறை. இந்த காவல்துறை சுட்டு கொன்னதோட அது வந்து தேவரின மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அந்த காலத்தில் வந்து என்கவுண்டருங்கிறது வந்து ஒரு பெரிய, அதாவது எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்போ ஒரு 5 பேரை டக்குன்னு சுட்டு கொண்டுடுச்சு காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பொறுத்த மட்டும் அந்த காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் தேவரின மக்கள் மத்தியில் என்ன கதை வந்துச்சுன்னா, அதாவது காவல்துறை திட்டமிட்டு அரசாங்கம் சொல்லிய ஒரு வேலை செஞ்சுருக்கு. அதாவது இமானுவேல் சேகரனுடைய நண்பர் நடராஜை வந்து காவல்துறை கையில் எடுத்து அவர் யார் யாரை காட்டினாங்களோ அந்த 5 பேரைத்தான் காவல்துறை சுட்டு கொண்டு இருக்கு. எனவே காவல்துறை திட்டமிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து தேவரின மக்களை வந்து குற்றவாளியாக காட்டிடுச்சு அப்படின்னுட்டு தேவரின மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கொதிப்பு ஏற்பட்டுச்சு. இவ ஒட்டுமொத்த இந்த கொதிப்புகளுமே தேவரின மக்கள் வாழ்ந்த அனைத்து பகுதிகளிலும் பறந்து கொண்டிருந்த காங்கிரஸ் கொடி கம்பம் அது இது எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. எனவே காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா காமராஜும் தேவரும் ஒரு 2 பெரிய துருவங்கள். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக நிற்கிறதுக்கு இவங்க 2 பேரும் அஸ்திபாரமாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறுப்பில்லை. காமராஜுக்கும் தேவருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு வர தேவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே போக
அதுதான் திமுக வளருவதற்கான ஒரு களத்தை தமிழகத்தில் உருவாக்கி கொடுத்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயணிச்சிருந்தா திமுக ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு குதிரை கொம்பான விடயம்தான். காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அடுத்தது அண்ணா திமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அவங்களுக்கு கூட விலாசம் கொடுத்தது இந்த தேவரின மக்கள் தான். அதனால தான் அந்த திமுக வந்து வளருவதற்கு காமராஜ் தேவருடைய பிரிவு வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு. இது ஒருபுறம் இருக்க, அடுத்தது தேவரை கைது பண்ணணும். ஏன்னா இந்த கலவரத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் தேவர் அப்படிங்கிற ஒரு களம் இருக்குது. அந்த சூழலில் வந்து தேவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேச போகிறார். எங்கன்னா மதுரை தமுக்க மைதானத்தில். அது என்ன கூட்டம்னா காமராஜை எதிர்த்து காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அவங்க வந்து ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து தேவரை வந்து சிறப்புரை ஆற்றுவதற்கு கூப்பிடுறாங்க. அப்போ தேவர் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்காக மதுரைக்கு போகிறார். போச்சமே தேவரு கூட அந்த தேவர் இனத்தை மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்க வேண்டாம், காரணம் இப்போ வந்து அந்த காவல்துறை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. எனவே நீங்கள் நம்ம மக்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் மதுரையில் அந்த கூட்டத்தில் போய் பேசிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கைது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தேவர்கிட்ட சொல்கிறாங்க. தேவர் அதெல்லாம் கணக்கில் எடுக்கலை, நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன், அந்த கூட்டத்துக்கு வருவேன்னு, அதனால் என்ன இழப்பு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு தேவர் வந்து அந்த கூட்டத்துக்கு போகிறார். அந்த கூட்டத்தில் வந்து காமராஜையும் காங்கிரஸ் கட்சியும் தேவர் வந்து பெருவாரியாக தகர்த்தெறிஞ்சு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் ஃபுல்லாகவே அந்த முதுகுளத்தூர் கலவரம் பரமக்குடியில் நடந்தது இந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் அவர் அந்த மேடையில் பேசுகிறாரு. பேசி முடிச்சுக்கிட்டு தேவர் வந்து வீட்டுக்கு திரும்புகிறார். 28 செப்டம்பர் 1957 தேவர் வந்து அந்த கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர வழியில் வைகைக்கரை ஆற்றங்கரை யோரம் வச்சு தேவரை வந்து அந்த காவல்துறை கைது செய்து, அதுக்கு பிறகு தேவரை வந்து அந்த காவல்துறை பெருவாரியாக தாக்குச்சு, அதனால் தேவர் வந்து அதாவது ரொம்ப உடல் உளைச்சலானார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதுக்கு பின்னால் பலர் சொல்ல கேட்டிருக்கோம். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் நம்ம அதை பெருசாக எடுத்து வைக்க முடியாது. அப்போ தேவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே தேவரின மக்கள் மத்தியில் திருப்பியும் கோபம், என்னடா இந்த ஆட்சிக்காரங்க ஒட்டுமொத்தமாக நம்மளையே குறி வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த கோபம் இன்னும் தேவரின மக்கள்கிட்ட பெருசாக போனது. அது பெண்கள் வர போய் ரீச் ஆச்சு. எனவே காமராஜை வந்து ஒட்டுமொத்த வில்லனாக தேவரின மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. என்னடா இவ்வளோ பெரிய தேவர் இமானுவேல் சேகரன் கதையெல்லாம் சொல்கிறானே, இவன் எதுக்காக இந்த கதையை சொல்கிறான்னா, இப்படி ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியை நோக்கி சென்றுக்கிட்டு இருந்துச்சு காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் எந்தெந்த இடங்கள் எல்லாம் கோட்டை விட்டுச்சோ அந்தந்த இடங்கள் எல்லாமே துல்லியமாக அண்ணாவும் கலைஞரும் காய் நகர்த்தி திமுகவை முன்னணிக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தொடர்ச்சி வீழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். முதன் முதல்ல ராஜாஜி இருக்கச்சமே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராரு. இந்த குலக்கல்வி திட்டம் வேண்டான்னு சொல்லி மக்கள் போராட்டத்தை எடுக்கிறாங்க. அதனால ராஜாஜிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு எழும்பிடுது, அது காங்கிரஸ் எதிர்ப்பாக மாறிடுது. ரெண்டாவது, ராஜாஜி அப்போ இருந்த கொஞ்சம் பள்ளிக்கூடங்களை க்ளோஸ் பண்ணிடுறாரு. எப்பா நம்மளால் நிதி கொடுக்க முடியல, அதனால இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடங்களை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இது ரெண்டாவது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குது. இது காங்கிரஸுக்கு மீண்டும் ஒரு இறங்கு முகத்தை அது உருவாக்குது. மூணாவது, எல்லை மீட்பு போராட்டம். இந்த எல்லை மீட்பு போராட்டம் எப்படின்னா, அப்போ மாநிலங்கள் பிரித்தாங்க, ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு கர்நாடகத்துக்கெல்லாம் நம்ம இடத்த கொடுத்துட்டாங்க. அப்போ மாப்போ சிவஞானம் வந்து அதுக்கு போராடுறாரு, எப்பா இதெல்லாம் எங்கள் இடம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுங்கப்பான்னு போராடுறாரு. இப்படி போராட்டம் நடத்தினவங்களை எல்லாமே காமராஜும் கண்டுக்கல, நேருவும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. இது வந்து மீண்டும் ஒரு வீழ்ச்சியை காங்கிரஸுக்கு உருவாக்குது. அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து இந்தி தேவையில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்க சமயம் டெல்லியின் மீது கொன்ற பற்றின் காரணமாக காமராஜ் வந்து அவங்க வந்து இதை கண்டுக்கலை. அதனால் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை உருவாக்கிச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த முதுகுளத்தூர் கலவரம். இந்த முதுகுளத்தூர் கலவரம் தேவரின மக்களிடம் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுக்கு இருந்த உறவை அடித்து துவசம் பண்ணிச்சு. இங்கே வந்து நம்ம தெளிவாக ஒன்று பார்க்கணும். தமிழகத்தில் வந்து நிறைய முதலமைச்சர்களை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் காமராஜ் என்கின்ற முதலமைச்சர் கட்டி அமைத்தது போல தமிழகத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் இதுவரை கட்டி அமைக்கலை. பார்த்தீங்கன்னா ராஜாஜி நிறைய ஸ்கூல்களை க்ளோஸ் பண்ணிட்டாரு,
காமராஜ் வந்து எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் ஐயா அப்படின்ட்டு 16,000 பள்ளிக்கூடங்களை அவர் திறக்கிறார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயே இருக்கக்கூடிய குளங்கள், குட்டைகள் இவைகள் எல்லாமே அவர் தூர்வாரி விவசாயங்கள் எப்படி நடக்கணுமோ அதுக்கான களங்களை அவர் உருவாக்கினார். அதுபோல் பெரிய பெரிய அணைகளை கட்டினார் அவர். அந்த அணைகளை கட்டி தமிழகத்தில் வந்து இந்தந்த சிக்கல்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற களங்களை அவர் உருவாக்கினார். அதுக்கு பிறகு மெயினாக பார்த்திங்கன்னா தொழிற்பேட்டைகள், அது காமராஜ் காலத்தில் தான் தொழிற்பேட்டைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுபோல் பெல் நிறுவனம் போன்ற பல திட்டங்கள் காமராஜா ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்துச்சு. தமிழக மக்களுக்கு பெரிய திட்டங்களை காமராஜ் கொடுத்தால் கூட காமராஜ், அதாவது டெல்லி காங்கிரஸின் மேல்மட்ட தலைவர்களிடம் வைத்திருந்த நம்பிக்கை, அவரை வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய அதாவது மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து அவரை வந்து அதை ஈடுபட விடாமல் தடுத்துருச்சு. இதனால் காமராஜ் செய்த நல்ல விடயங்கள் வந்து ஒரு மக்களிடம் அது சரியாக சென்று சேரலை அப்படின்னு தான் நினைக்கணும். எனவே இவ்வளவு சறுக்கல்களை சந்தித்து காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் திமுக படிப்படிப்படியாக மேலே ஏறிக்கிட்டு போயிட்டுருக்கு. திமுகவுக்கு திரையுலகத்தில் வந்து பெருவாரியான கலைஞர்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலையை எடுத்துகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸை தூக்கி சுமக்கக்கு தான் சிவாஜி வந்து காங்கிரஸில் சேர்றாரு. இங்கே வந்து சிவாஜி காங்கிரஸில் இந்த கதைகளை ஏன் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியில் விழுந்துக்கிட்டு இருந்த காங்கிரஸை தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்வதற்கு சிவாஜி வந்து களப்பலியாக வந்து சேர்றாரு காங்கிரஸில். சிவாஜிக்கு காங்கிரஸ் 5 பைசா கொடுக்கலை. தன்னுடைய சொந்த காசுகளை வச்சு அவர் எல்லா இடத்துக்குமே, அவர் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸை வளர்க்குறதுக்கு எந்தெந்த கூட்டங்களுக்கு போனாரோ அனைத்து கூட்டங்களுக்கும் அவர் சொந்த பைசால தான் போவார். அவர் தங்குறதுல இருந்து எல்லாமே அவருடைய சொந்த பைசால தான் தங்கிச்சு. அப்போ வந்து சிவாஜி மன்றம் வந்து உருவாயிருந்துச்சு. அதாவது அது அங்கீகாரமாக உருவாக்கப்படாட்டாலும் சிவாஜிக்கென்று ஒரு அடையாளம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மன்ற தோழர்கள் எல்லாம் சிவாஜி என்கின்ற இந்த மனிதனை சுமந்து கொண்டு காமராஜ் வாழ்க, காங்கிரஸ் வாழ்க, மூவர்ண கொடியை பிடிச்சிக்கிட்டு அவங்க வீதி வீதியாக போனாங்க. அவங்க வீதி வீதியாக போய் காங்கிரஸை வந்து ஒரு நிலைநிறுத்துவதற்கான களத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. சிவாஜி மட்டும் அந்த சமயத்தில் வந்து காங்கிரஸுக்கு இணையலைன்னா ஏறக்குறைய 60-62 அந்த காலகட்டங்களிலே காங்கிரஸ் தமிழகத்திலிருந்து துடைத்தேறியப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருந்திருக்கும். நான் என்னடா சிவாஜியை வந்து ஒரு நடிகனா அல்லது ஒரு கலைஞரா, இல்லை அவர் நல்லா வசனம் பேசுவார்ப்பா, நல்லா நடிப்பாருப்பா, எந்த வேஷத்தை கொடுத்தாலும் நல்லா நடிப்பாருப்பா, இப்படிப்பட்ட கதைகளெல்லாம் நீங்கள் நிறைய புக்குகளில் பார்த்துருப்பீங்க. நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கும். நிறைய பேர் தொகுத்த கதைகளும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கும். ஆனால் தமிழகத்தில் சுமார் 40 வருடங்கள் நடந்த அரசியலில் சிவாஜி அவங்க வந்து ஒரு மையப்புள்ளியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற பதிவு வந்து ஒரு அதிர்ச்சியான பதிவாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழகம் திட்டமிட்டு மறைத்த பல பதிவுகளில் இதுவும் ஒன்று தான். அப்படி துவண்டுகிட்டு இருந்த அந்த காங்கிரஸை சிவாஜி எப்படியெல்லாம் தூக்கி சுமந்தார், அவருடைய திரைப்படங்கள் அதற்கு எப்படியெல்லாம் களம் அமைத்தன, காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக தூக்கி சுமந்த சிவாஜிக்கு காங்கிரஸ் என்ன செய்தது? காத்திருங்கள், அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன்.